ராமனும் சிதையும் போல இணைபிரியாத ஜோடிகள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிற இடம் தான் எனக்கு ஐயத்தின் சொல்லி சீதா தேவியும் சேர்ந்து கூட காட்டுக்குள்ள போனாலும் அவங்களும் வரகளை பின்னாடி இருந்து அது மாதிரி நீ எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து அலையிறீங்க புருஷன் காட்டுகிறேன் வெளியிலே கண்ணி விட்டு போன மின்னே
இவரங்க மேடையில் தெல்ல தெளிவாக பள்ளி பாடிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே மாலை மரியாதை செஞ்சுருக்கணும், அதை கொஞ்சம் தவுத்துட்டாங்க. நானும் வெளியில் போனதுனால வர முடியல. கலைரஞ்சினி அவர்களுக்கு பிள்ளையார்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. பொன்னாடையை நூலாடையை பொன்னாடகவும் பூமாலையை பொன்மாலையும் சூட்டப்படுகிறது. ராஜபாரத்துக்கு போத்துனதுக்கு அப்புறம் தான் போத்தணும், அதான் முறை. சரியா தான் பண்ணிருக்கீங்க. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவினர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. பள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ, பள்ளி மாதே பள்ளி மாதே பள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ, உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததால் கொஞ்சம் என்ன அவ்வளவு ஒரு மரியாதை ஒண்ணு அப்படியா? இடம் உங்களுக்கு சொந்தமானது. சரி, மான்குட்டி எனக்கு சொந்தமானது. என்னுடைய மான்குட்டியா இருந்தாலும் உங்க இடத்துல இருக்கும்பொழுது நான் உங்க இடத்துக்குள்ள உள்ள நுழையணும், உங்களுடைய அனுமதியோட தான் நுழையணும். என்னுடைய இடத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பிடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் அவ்வளவு தாமதம் செய்யறீங்க? அது என்னவோ தெரியல, உங்க இடத்துல வச்சு பிடிச்சாதான் அந்த குட்டிக்கு சிறப்பு, எனக்கும் சிறப்புன்னு பெரியவங்க வகுத்து வச்சுட்டாங்க. இங்க இல்லங்க, போயிட்டு வாங்க. இப்படி சொல்லாதீங்க, காலங்காத்தால எல்லாம் நிறைந்து இருக்கு. மங்களகரமான வார்த்தை அரி சிவா, அரி சிவா, அரி சிவா, அரி சிவானா அரியும் சிவனும் அரிணாரு மகாவிஷ்ணு, சிவா சிவபெருமான், அரி சிவா, அரி சிவானா அரியும் சிவனும் வீட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். அரிசி இல்லைன்னா வீட்டுல அரியும் இல்ல சிவனும் இல்லைன்னு ஆயிரும். அப்ப அந்த இல்லைங்கிற வார்த்தைக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இருக்கு. அதாவது எது எது இருக்கணுமோ அது எது இருந்தா மட்டும்தான் அதுக்கான மதிப்பு. ஆமா, இப்ப அது எல்லாமே இருக்குது அப்படின்னா உபயோகப்படுற ஒரு பொருள், அது எல்லாமே வீட்டுக்கான உபயோகப்படுற பொருள், அதனால அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க தேடி வந்ததுல என்ன உபயோகம் இருக்கு? என்னங்க பலன் இருக்கு உங்களுக்கு? என்ன அப்படி சொல்றீங்க? ஏதோ பலன் இருக்கணும். மானா ஏதோ சர்வ சாதாரணமான மான் நினைச்சீங்களா? அப்புறம் என்ன மானு? உயிருக்கு ஒருமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் பொருள் என்மானாய், உள்ளம் தித்திக்கும் நவமானாயி, பத்தான மானாயி, இதுவரை வேறு யாரையுமே பற்றாத மானாயி, விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி நிக்கிதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா தெரியுதுல காட்டுல அந்த மாதிரி மான் குட்டி நினைச்சீங்களா? சரி, அப்படி மான் குட்டியா இருந்தா நான் பிடிக்க வருவானா? அப்படியா? இது அப்படி இல்ல. குன்றில்
வெளியிட்ட விளக்காக குழைத்தோர் வாழ்த்தி வணங்க வேண்டிய எனது மான். மான் குட்டி எதுக்கு தெரியுமா பிடிப்பாங்க? எதுக்கு? கறிக்கு ஆசைப்பட்டு பிடிப்பாங்க. மான் கறி வேற எதுக்கு? மான் தோலுக்கு ஆசைப்பட்டு பிடிப்பாங்க. மான் கொம்புக்கு ஆசைப்பட்டு பிடிப்பாங்க. மான் கொம்பு சண்டை. ஆனா அதெல்லாம் மீறி இந்த மான்கிட்ட முக்கியமான ஒண்ணு இருக்கு. கள்ளி வயிற்றில் அயில் பிறக்கும், மான் வயிற்றில் உள் அரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்வளைய முத்தும் பிறக்கும், அறிவார் யார் நல்லோர் பிறக்கும் குடி. இந்த மான் குட்டிட்டு மட்டும்தான் உள்ளரிதாரம் ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கணும். அப்ப நீங்க எதுக்காக அதை பிடிக்க பாக்குறீங்க? புதையல் மாதிரி. புதையல் எல்லா இடத்துலயும் இருக்குமா? இல்ல, பூமியில புதையல் இருக்கிறாங்களே, அது மாதிரி எல்லா மான் குட்டிட்டையும் இந்த உள்ளரிதாரம்ங்கிறது இல்ல, ஏன் மான் குட்டிட்ட மட்டும் இருக்கு. அதனால அருள் கூர்ந்து மனசு வச்சு, என்னடா சின்ன பைய வந்து கேக்குறானே, போயிட்டு போறேன். யாரு? இல்லங்க, யாரு? எதுவும் அப்படி எதுவும் உங்க தம்பி இந்த மாதிரி எதுவும் கூட்டிட்டு வந்தீங்களா? சின்ன பையனா? அதாவது உங்களை விட நான் வயசுல சின்ன பையன், அதுக்கு சொல்றேன். அப்படியா? இடத்துல என்னது வயசுல சின்ன வராமியா? என்ன அப்படியான்னு நெஞ்சில கை வைக்கல. சரிங்க சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. சின்ன பையதானே, ஏமாத்திரலாம்னு நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக முன்கூட்டியே சொல்றேன். உங்களை ஏமாத்துறதுக்குலாம் எனக்கு மனசு இல்லங்க. ஆமா, யாரையுமே நான் வந்து அப்படி ஏமாத்தி பழக்கம் இல்ல. எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அவங்க தேடி வந்த பொருள் இல்லைன்னா வேற பொருளை தூக்கி கொடுத்து அவங்க கையில எதுவும் இல்லாம போகாம நிறைந்து மனது நிறைந்து போகணும் அப்படின்னு தான் நாங்க நினைப்போம். ஆனா நீங்க மானை தேடி வந்திருக்கீங்க, அந்த மானு கிடைக்கல அப்படின்னா வேற மானை நீங்க பிடிச்சிட்டு போயிருக்கணும். அதுதான் ஒரு நல்ல வேட்டைக்கு வேடுவருக்கு அழகு. நீங்க அந்த மானையே தான் வேணும், நான் பார்த்த பொருளையே தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஜென்மத்துல அந்த மானை பிடிக்க முடியாது. ஏங்க அப்படி அவசகுணமா பேசுறீங்க? காலையில மங்களகரமான நேரத்துல இந்த ஜென்மத்துல அதை பிடிக்க முடியாதுன்னா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது பாங்க. நமக்கு பொண்ணும் கிடைக்குது, புதனும் ஒண்ணா கிடைக்குது. அப்படி நேரத்துல நீங்க இப்படி சொல்லலாமா? சரி, ஏன் பேச்ச கூட விடுங்க. இந்த எனக்காக பரிதாபப்பட்டு பேசுறாங்களே அவங்களுக்காகவாவது. ஏன்னா பத்துல விழுந்தா இந்த எங்க அம்மாவும் சொல்லுது, பைய போயிட்டு போறான் கொடுத்து விடுமான்னு. இப்படி எல்லாம் பெருந்தன்மையான மனிதர்கள் உள்ள இடத்துல எங்களுடைய நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்படி ஒரு மனசுல உள்ள அவங்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டு மன்னனுடைய மகளாகப்பட்ட எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவங்க, அந்த மானை பிடிச்சு எனக்கு என்ன பயன் இருக்கு? எங்க அப்பா கிட்ட சொன்னா அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தை கிட்ட சொன்னா அப்படின்னா, அந்த மானு மாதிரி ஆயிரம் மானை பிடிச்சு தருவாரு எனக்கு. அப்படி இருக்கும்போது உங்க மானுக்கு மேல நான் எதுக்கு ஆசைப்பட போறேன்? நீங்க என்னமோ சொல்றத பார்த்தா நான் என்னமோ காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. வேதாரண்யம் மாறிச்சு. அந்த வேதாரண்யத்துக்கு போயிருந்தனா, நான் நீங்க சொன்ன மாதிரி ஆயிரமான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த அப்படி சுடக்கடிச்சுனா ஒரு சுடக்கு ஒரு குட்டியா வரும். எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு என்னமோ தெரியல, நானும் எத்தனையோ குட்டியை பாத்திருக்கேன், மனசுல சின்ன சலனம் கூட ஏற்பட்டதில்ல. இந்த குட்டியை பார்த்த நாள்ல இருந்து பிடிச்சா அந்த குட்டியை பிடிக்கணும், இல்லாட்டி ஊரை விட்டு காலி பண்ணி போகவே கூடாது, துண்டை வச்சு போட்டு இங்கே படுத்துக்கணும். கருவமரம் இருக்கும், எப்படி இருந்தாலும் குட்டையை பிடிச்சாலும். அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க. நம்பிக்கை தான் நாங்கள் மனித வாழ்க்கை. இப்போ நீங்கள் எப்படி நம்பிக்கை வந்திருக்கீங்க? அதாவது நம்பிக்கையில் வந்து நான்கு வகை இருக்கு. தெய்வ நம்பிக்கை, அவ நம்பிக்கை, மூட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. முதல்ல வந்து தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்படிதான் ஒரு பெரிய சிவன் பக்தன், அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு தினமும் கோயிலுக்கு போய் சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு வர்றது வழக்கம். அப்போ ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படி போகும் பொழுது கணவன் வந்து முன்னாடி போய்க்கிருக்காரு, மனைவியாகப்பட்டவள் பின்னாடி நடந்து போய்க்கிருக்கா. அப்ப அந்த பூஜையினுடைய தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே மனைவி தான் வச்சிருக்கிறா, கையில வைத்து கொண்டுதான் போய்க்கிருக்காங்க, பூஜைக்காக போய்க்கிருக்காங்க. அப்படி போகும் பொழுது இந்த மனைவி என்ன செஞ்சிட்டா, அதுல இருந்த அந்த பூஜையின் அறையில இருந்த ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா. இதை கணவன் முன்னாடி போய்க்கிருந்தவன் திரும்பி பார்க்கறான், தன்னுடைய மனைவி என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பார்த்தவன் அந்த பூவை எடுத்து நுகர்ந்ததை பார்த்துட்டான். உடனே அவன் என்ன செய்யறான், அவளுடைய மூக்கை வந்து அந்த இடத்துலயே வெட்டி எடுத்துறான். அப்ப பாக்குறவங்க கேக்குறாங்க, எங்க உங்களுடைய மனைவியாச்சே, உங்களுடைய மனைவியினுடைய மூக்கையே இப்படி அறுத்து எடுத்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றான், நடந்ததெல்லாம் சொல்றான். சிவனுக்கு கொண்டுட்டு போன பூஜையினுடைய இதுல இருந்து இவ வந்து ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா, அதனாலதான் இவளுடைய மூக்கை வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இது வந்து தவறுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க வெட்ட வேண்டியது அவளுடைய மூக்கை இல்ல,
அவளுடைய கைகளை தான். ஏனா கை இருந்தா தான் ஒரு பொருளை வந்து மூக்குக்கு எடுத்து நுகர்ந்து பார்க்க முடியும். அப்ப நீங்க வெட்ட வேண்டியது அவளுடைய கைகளை தான் நீங்க முதல்ல வெட்டிருக்கணும் அப்படினு சொல்லி அந்த இடத்துல மனைவியின் கூட பாராம அவளுடைய மூக்கு அவளுடைய கைகளை எல்லாத்தையும் அந்த இடத்துல வெட்டி எடுத்தாங்க. எதுக்காக? அவளோ ஒரு சிவன் பக்தன், அவளோ ஒரு தெய்வ நம்பிக்கை. அப்படி தெய்வ நம்பிக்கை உங்ககிட்ட இருந்திருந்தாலும் ஏதோ அந்த மானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க அவநம்பிக்கையிலும் மான் இங்கு வந்தது என்ற மூட நம்பிக்கையிலும் பேசிக்கிருக்கீங்க. அதனால முடிவா சொல்றேன், உங்க மான் இங்க வரல, வேற எங்கேயாவது தேடி போங்க. அதனால காட்டு விருகி வேட்டைக்கு வந்துச்சான், கோழிய கண்ணால கண்டுச்சான்.
என்ன ரசிக்கணுமே நான் ரசிக்கிறேன் என்ன வாத்தியார என்ன ரசிக்கணுமே அவங்க நம்மள கண்டா அப்படியே இந்த கீரி பாம்பு எப்படி பாக்குமா அந்த மாதிரி பார்த்தா என்ன
உபவாசம் தாழம் உபவாசம் ஏய் பாம்பு எங்கயோ அடப்படுத்திருக்கியா தாழம் அது மாதிரி ஏன் குட்டி மேல ஏன் மான் குட்டி மேல ஒரு வாசம் இந்த வாசம் வேற யாருக்குமே தெரியாது நறு சந்தனமும் புணுகும் கமலம் கலபங்கள் நின்று சுணங்கு படர்ந்து அப்படின்னா அத்தர்வணி நீர் புணுகு வாசம் இது அங்கமெங்கும் மங்கள இருங்க இருங்க ஒண்ணு வசனம் தான் அத்தர்வணி நீர் புணுகு வாசம் அங்கமெல்லாம் மங்கள விலாசம் இந்த வாசம் வேற எங்கேயும் வராது என் மான் குட்டி மேல மட்டும்தான் வரும் அதனால குட்டி இங்கேதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு அப்படியா அதாவது ஜலந்தனில் கிடக்கும் ஆமை ஜலத்தை விட்டு வெளியேற கொலைபுரி வேடன் கண்டு கூரையில் கொண்டு செல்ல வலுவினால் அவனை வெல்ல வலு ஒன்றும் இல்லை என கலை எலி காகம் செய்த கதை என வியம்புவாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு வேடனாகப்பட்டவன் இதுக்கு என்ன பொருள் இருங்க சொல்லுவோம்ல ஏன் அவசரப்படுறீங்க அவசரமா இங்க வரக்கூடாது வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க வீட்டுல தேடுவாங்க யாரு ஒரு வேடன் பாக்குறாரு அந்த வேடன் பார்த்துட்டு என்ன செய்யறான் அந்த ஆமைய வலையில போட்டு தூக்கிக்கிட்டு போறான் அவனுக்கு வந்து அன்னைக்கு ஆமை தான் கிடைச்சிருக்கு அதனால அந்த ஆமைய தண்ணியில இருந்து பிடிச்சு தூக்கிக்கிட்டு போறான் அப்படி தூக்கிக்கிட்டு போகும் பொழுது அந்த ஆமையினுடைய நண்பர்கள் யாரு மானு எலி காகம் இந்த மூணு என்ன செய்யுது ஐயோ ஆமைய தூக்கிக்கிட்டு போறானே படுவாவி பைய சாதாரணமான ஆள எப்படிப்பட்ட வேடே கொஞ்சமா நஞ்சமா எத்தனை தான் தூக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன செய்யுது வலுவனால அந்த ஆமையை வந்து காப்பாற்ற முடியாது அப்ப புத்திசாலித்தனத்தாலதான் அந்த ஆமையை காப்பாத்தணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அந்த மானாகப்பட்டது அந்த வேடுவன் முன்னாடி செத்த மாதிரி தரையில படுத்திருக்கு ஆமா அத பார்த்த வேடன் என்ன செய்யறான் ஆகா நமக்கு மானு கிடைச்சிருக்குதே போய் போய் இந்த ஆமையை வா பிடிச்சுக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் முட்டா பயலாச்சு என்ன செய்யறான் என்னங்க இல்ல என்ன சந்தேகமா பாக்குறீங்களா என்ன சந்தேகம் இல்லாம சிரிக்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அதாவது நான் யாரையும் ஜாடையெல்லாம் பேச மாட்டேன் ஜாடையல்ல நேரடியா தான் சொல்லிட்டீங்களே அப்புறம் நீங்க என்னங்க என்னமோ உங்களை சொன்ன மாதிரி கோவிக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு வேடன் ஆமா வேடன்னா நீங்க மட்டும் தான் வரீங்களா எத்தனையோ வேடன்கள் இருக்காங்க அப்படி அந்த விதத்துல அந்த வேடன் பாக்குறான் பார்த்துட்டு நமக்கு மானே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைய கீழே வச்சுட்டு தரையில அந்த ஆமையோட கீழே வச்சுட்டு அந்த மானை தூக்குறதுக்காக போறான் அப்படி தூக்குறதுக்காக போகும் பொழுது அந்த மானு செத்த மாதிரி தான் நடிக்குது அப்ப வேடன் பக்கத்துல வந்த உடனே அந்த மானு எந்திரிச்சு ஓடிடுச்சு இந்த ஆமை வலையில இருக்கு இந்த ஆமைய என்ன செய்து எலியாகப்பட்டது அந்த வலைய போய் இவன் தூக்க போற நேரத்துல அந்த வலைய போய் கடிச்சு வலைய வந்து பிரிச்சிருது அப்ப இத பார்த்த காகம் என்ன செய்து அந்த ஆமைய தூக்கிக்கிட்டு போய் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுருது அதுலதான் சொன்னாங்க ஜலந்தனில் கிடக்கும் ஆமை ஜலத்தை விட்டு வெளியேற கொலைபுரி வேடன் கண்டு கூடையில் கொண்டு செல்ல வலுவினால் அவனை வெல்ல வலு ஒன்றும் இல்லை என கலை எலி காகம் செய்த கதை என வியம்புவாயே எலி மாதிரி இருந்துகிட்டு எலி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பாக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எலிதான் அப்படி நல்ல நண்பர்கள் நல்ல விதத்துல சேரணும் அப்படி நல்ல ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து நன்மையா தான் முடியும் ஆமா எத்தனையோ வேடன்கள் வந்திருக்காங்க உங்களை மாதிரி ஆனா நீங்க இப்ப வந்திருக்கிறது சரியில்லை நீங்க அந்த வேடன் மாதிரி அந்த செத்தமான பார்த்துட்டு ஏமாந்து வேணா நீங்க போகலாம் ஆமா அந்த விதத்துல என்ன சொல்ல வரேன்னு முடிவா கேட்டுக்குங்க சரியா உங்களுக்கு தான் நேரம் இல்லாம இருக்கீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நேரம் இருக்கு என்ன உள்ளுக்குள்ள எல்லாம் பறவைகள் வந்துருச்சு அதனால விரட்டனா அந்த மான் முடிவா சொல்றேன் வந்த வழியை பார்த்து போங்க அந்த மான் நடிச்சிச்சு அவன் நடிக்கிறத தெரியாம நம்புனான் நான் இது மாதிரி பல நடிப்பை பாத்திருக்கேன் இதெல்லாம் குட்டி இது குட்டி நடிப்பே அப்படின்னா இதுக்கு மூத்தது எத்தனைதெல்லாம் நான் பாத்திருக்கேன் அதனால நான் அவ்வளவு எளிமையா யாரையும் நம்பவே மாட்டேன் நல்லது சொன்னதே சொல்லுமா கிளிப்பிள்ளம்பாங்க அது மாதிரி நீங்க சொன்னதே சொல்றீங்க வருவான் வலையை விரிப்பான்
கம்பு சோளம்னு அள்ளி போடுவான், அதை திங்கிறவனு போய் மாட்டிக்கிறாதீங்க. தினம் அந்த முனிவர் சொல்லுவார், வேடுவன் வருவான், வலையை வெறிப்பான், கம்பு சோளத்தை அள்ளி போடுவான், அதை திங்கிறவனு மாட்டிக்கிறாதீங்க. இப்படியே தினம் சொல்ல 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 அந்த கிளிகளுக்கு பூரா மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த கிளிகள் பூராமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, வேடுவன் வருவான், வலையை விரிப்பான், கம்பு சோளத்தை அள்ளி போடுவான், திங்கிறவனு மாட்டிக்கிறாதீங்க. அப்போ முனிவருக்கு சந்தோஷம், அப்பா நம்ம சொல்லி கொடுத்தோம், இந்த கிளிகள் பூரா மனப்பாடம் ஆயிடுச்சு, இனிமேல் யார்ட்டையும் போய் இது வலையில் சிக்காது அப்படின்னு முனிவர் மகிழ்ச்சியாக இருக்கார். இந்த வேடுவர் அங்கேருந்து வருவாங்க, எவ்வளோ கிளி இருக்கே பிடிக்கலான்னு. இந்த வலையோடு வந்ததை பார்த்தோன்னா அந்த கிளியை பூரா மரத்துலேருந்து கத்தும், வேடுவன் வருவான், வலையை விரிப்பான், கம்பு சோளத்தை அள்ளி போடுவான், திங்கிறோம். வேடுவர் போயிடுவாங்க, ஆகா கிளியெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்குது, கிளியில் பிடிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கா, என்னைய மாதிரி ஒரு வேடுவன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த கிளியை பூரா அதே மாதிரி மரத்தில் உட்காந்து சொல்லிட்டு தான் இருந்திருக்கு, வேடுவன் வருவான், வலையை விரிப்பான், கம்பு சோளத்தை அள்ளி போடுவான், திங்கிறவன் மாட்டிக்கிறாங்க. சொல்லதை கேட்டுக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான், வலையை போட்டிருக்கான், கம்பு சோளத்தையும் அள்ளி போட்டிருக்கான். இந்த கிளியை குஞ்சுக பூரா போய் வலையில் உட்காந்துருச்சு, கப்புன்னு பூராமே போய் உட்காந்துருச்சு, எல்லாத்தையும் சுருட்டி பிடிச்சிட்டான். இப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, என்ன புரியுது உங்களுக்கு சொல்லுங்க. இந்த கிளிகளுக்கு பூரா சொன்னதை திருப்பி சொல்லிச்சுங்க, சரி அர்த்தம் தெரியல, அதில் உட்காந்தா நம்ம சிக்கிக்குவோம், நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பொருள் தெரியல. இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த மான்குட்டி இல்லைன்னு சொன்னோம்னா பின்னாடி என்ன நடக்கும்னு பொருள் தெரியல. அந்த கிளிகள் பொருள் தெரியாம தான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தாலும் பாத்திருக்கே, எதை பாத்தீங்க, எதை பாத்தீங்க, பலகுட்டிய பாத்திருக்கே, நேத்துல இந்த குட்டி போல் நான் நேத்து வர பார்த்ததில்ல, நேத்து வர பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், இந்த மண் போல் நேத்து வர பார்த்ததில்ல, கட்டழகே கட்டழகே, வெள்ளி புலி மாட தர சொல்லி வைக்கிறேன்னு வெள்ளி நீ வைக்கலாமே. அதனால முடியுமோ, மணி 12 மணி ஆயிடுச்சு,
திடீர்னு வேண்டாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்களோ. ஆமா ராத்திரி என்ன நிலைமை நடக்குமோ எனக்கெல்லாம் ஒன்றும் தோணலையே. அது எவ்வளவு அருமையான ரசிகர்கள், நல்ல அருமையான ஒளிவெறிக்கு, நல்ல இசையமைப்பாளர்கள், ஏன் தான் அப்படி தாமதப்படுத்தினீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இவ்வளவு ரசிக்கிறவங்க வருஷம் வருஷம் அப்படிதானா? அடுத்த வருஷம்லாம் நம்மளே பூரா கொண்டு வந்துருவோம். டேபிள் சேர் விரிப்பு நம்மளா நேரம் ஆரம்பிச்சிருவோம். 10 மணிக்கு வந்து அதுக்கு ஒரு 5 ரூபா மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க, பூரா ஜாமன் நாங்களே கொண்டு வந்துருவோம். சரி என்னம்மா பாயாத மா. ஏகே பாட்டி சார்
வைசட்டு ஏகே 47 போட்டுடுங்க அப்படி இருக்கு ஜூட்டா என்னடா மாண்டர கல்ட துண்டோ சங்கம் நின்றாகி மொழி செய்தே கை தரும்
உன்னை மனமுடிக்க வேண்டும் என்கிற கரத்திற்காகவே வேடுவனாக வந்து மான் குட்டி வந்திருக்கிறது விளக்குரைத்தது அடியேன் தான் திருமணத்திற்கு சம்மதமா சுவாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்ன வரம் வேண்டும் நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதலிடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் கந்தனே இளையவளுக்கு மதிப்பளித்தார் உலக மக்கள் உணர வேண்டும் இன்று முதல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணி என்று அழைப்பார்கள் பண்ற வேலை இருக்கே மாமா வேளாதி விளக்கு ஆராது ஆராது ஆரா என்னப்பா வைத்திருச்சப்பா ஆராது 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 ஆறு முகமின்றி நின்று ஆராது 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 ஆறு முகமின்றி நின்று ஆராது சரவண குலக்கரை அருமண திருக்கர் பாடாதது மனமாகுமோ உன்னை பாடாதது தமிழாகுமோ சரவண குளக்கரை நறுமண திருக்கரை பாடாதது மனமாகுமோ உன்னை பாடாதது தமிழாகுமோ முருகா ஆராது 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 ஆறு முகமின்றி என்று ஆராது
Swami,